ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னோடு கை கோர்க்கும் நேரம் இது எபிசோட் 23. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க ஏபி டெய்ல்ஸ் ஆஃப் டைம் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஏபி காதில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டன் திங், ஆட்ஸ் அண்ட் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். ஆதி மட்டும்தான் மும்பை போகிறாருன்னு ரித்திஷாவுக்கு தெரிய வரும். ஸோ அவரை கொலை பண்ண ஜெகனை அங்கே அனுப்புவா. அது விஜய்க்கு தெரிய வரும். ஸோ விஜய் தான் ஆதிக்கிட்ட விஷயத்த சொல்கிறாரு. ஸோ ஆதி பார்வை யாருன்னு காட்டக்கூடாதுன்னு இவங்க அங்கே அப்படி இருக்காங்க. ஃப்ளாஷ்பேக் எண்ட்ஸ் அட் நவ் ப்ரெசண்ட். ஆதி பாரு கண்ணை திறக்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அப்போது அங்கே டோர் நோக் ஆகுது. பாரு, இன்றைக்கி உங்களை விடுறேன், போங்க, போய் யாருன்னு பாருங்கள். ஆதி, நீ விடலான் செல்லும், ஆனால் மாமா விட மாட்டேன், உன்னை நைட் பார்த்துக்கிறேன்னு அவள் கன்னத்தை கிள்ளிட்டு போகிறான். பாரு ஸ்மைல்ஸ். ஆதி டோர் ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே ஷாம் நிற்கிறான். ஆனால் கதவு தட்டினதை விக்ரம் ஷாமை கோத்து விட்டுட்டு சைடில் நிற்கிறாரு. ஆதி கோவமா, டி லண்டன் குரங்கு, இங்கே என்னடா பண்ணுற? ஷாம், அது ஆதி உங்களை சாப்பிட்டு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தோம். ஆதி, அது என்னடா வந்தோ, நீ மட்டும்தானே இங்கே இருக்கு? இதையெல்லாம் விக்ரம் சைடில் நின்று கேட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஷாம், ஏதோ ஒரு ஆளுன்னு அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. அங்கே விக்ரம் இல்லை. அப்புறம் தான் கதவு பின்னாடி பார்க்குறான். மைண்ட் வாய்ஸ் பாட்ட பண்ணி என்னை கோத்து விட்டுட்டு சிரிக்கிறேன். ஷாம் மைண்ட் வாய்ஸ் கண்டினியூஸ், அட சிபிஐ, ஏண்டா இவங்கிட்ட என்னை கோத்து விட்ட, இப்போது இவன் என்னை முறைப்பானே, சரி சமாளிப்போம். அது மச்சான் கீழே சாப்பிட்டு கூப்பிட்டாங்க, சீக்கிரமாக போய் கூட்டிகிட்டு வரலாம். இல்லை, நான் அண்ணா வரமாட்டார்னு இவன் தாண்டா சொன்னான். விக்ரமை கை காமிச்சு விட்டார். விக்ரம் ஷாக், அட லண்டன் இப்படி போட்டு விட்டுட்டானே. ஆதி டோர் சைட் பார்த்து, டேய் வெளியே வா. விக்ரம் வெளியே வராரு. ஆதி அவரை செம்மையாக முறைக்கிறாரு. விக்ரம், அது அண்ணா நீ அண்ணி கூட இருந்தால் வரமாட்டேன்னு ஷாம் அவள் தான் சொன்னான். ஷாம் ஷாக், ஆதி. ஆதி, டேய் நிறுத்துங்கடா, போய் தொலைங்க, போங்க, நாங்கள் வரோம், போங்கடா. ஷாம் விக்ரம் ஓடிட்டாங்க. ஆதி உள்ளே வர, பாரு இவ்வளோ நேரம் இவங்க பண்ணதை பார்த்துட்டு தான் இருந்தார். ஆதி வந்த உடனே செம்மையாக சிரிக்கிறா. ஆதி, சிரிக்கிற சிரி இருக்குடி உனக்கு ஒரு நாள். பாரு அவர் கழுத்தை சுற்றி பிடிச்சிக்கிட்டு, பாரு என்ன இருக்குது? ஆதி ஜக் அப்புறம் ஸ்மைல் பண்ணுறாரு. அவள் தலையில் லேசாக தட்டி, கண் அழகி, கண்ணை வச்சே மயக்கிடு. பாரு, அதில் தானே சார் விழுந்தீங்க? ஆதி, எவன் சொன்னா? நான் எதில் விழுந்தேன்னு எனக்கே தெரியல, ஆனால் விழுந்துட்டேன், எழுந்துக்க தான் முடியலை. பாரு, ஆஹா அப்படியா? ஆதி, அப்படி தாண்டி என் செல்ல பொண்டாட்டி. பாரு, நீங்கள் இருக்கீங்களே சரியான ஃப்ராட் டாக்டர். ஆதி, என்னடி ஃபர்ஸ்ட் பொறுக்கி டாக்டர்னு சொன்னேன், இப்போ ஃப்ராட் டாக்டர்னு சொல்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்கேன் உன் மனசில்? பாரு, நான் என் புருஷனை என்ன பேர் வச்சு வேணாலும் கூப்பிடுவேன், என்னை எவ கேட்பா? ஆதி ஸ்மைல்ஸ், எவ்வளோ கேட்க மாட்டான், ஆனால் நீ இப்படி கூப்பிடாத. பாரு பாவம்மா, ஏன் எனக்கு அந்த ரைட்ஸ் இல்லையா? இல்லை சொல்லிடுங்க, நான் கூப்பிடலை. ஆதி அவள் தலையில் மறுபடியும் தட்டி, ஏய் நான் அப்படி சொல்லறேடி, இன்னும் சொல்ல போனால் உனக்கு தான் அதிக ரைட்ஸ் இருக்குது, ஆனால் அப்படி கூப்பிடாத, உள்ள என்னென்னமோ பண்ணுது. பாரு வெக்கப்படுறான், பண்ணும் பண்ணும் ஃப்ராடு டாக்டர். ஆதி, வேணாடி அப்படி கூப்பிடாத, அப்புறம் இங்கே என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்லை. பாரு வேணும்னே, ஃப்ராட் டாக்டர், ஃப்ராட் டாக்டர். ஆதி, இது வேலைக்கு ஆகாது உன்னு அவளை இழுத்து லிப் லாக் பண்ணுறாரு. சீன் ஃபேட்ஸ் டு மார்னிங். எல்லாரும் ஹாலில் இருக்காங்க எக்ஸப்ட் ஆதி பாரு. அப்போது விக்ரம் கீழே வராரு. வந்து ஷாம் பக்கத்தில் உட்காரா. விக்ரம், என்ன மாமா காலையில் ஜாலியாக இருக்கு போல? ஷாமா அவர் ஒரு லுக் விட்டுட்டு, ஏண்டா குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறவெல்லாம் உனக்கு ஜாலியாக இருக்கிறவனாடா? விக்ரம், குளிரில் நடுங்கிட்டு இருக்கியா, ஏன்? ஷாம், ஹடே காலையில் என் கூட ஒன்று பிறந்திருக்கே. விக்ரம், ஆமாம் பாட்னா? ஷாம், ஆஹா அவள் தான். விக்ரம், அவளுக்கு என்ன? ஷாம், முழுசாக சொல்ல விடுடா சிபிஐ. விக்ரம், ரைட்டு விடு சொல்ல கேட்குறேன். ஷாம், ஆ அது. அப்போது ஆதி ரூமில் இருந்து, ஆதி டே விக்ரம். விக்ரம் மேலே பார்த்து,
ஆ இதோ வரேன் நான் மேலே போயிட்டாரு. ஷியாம் சரி வருவான்ல அப்போ சொல்லிக்கலாம். ஷியாம் ஒரு பெட்ஷீட்டை அவர் தலையில இருந்து பொத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே தான் சோஃபால உட்காந்துருக்காரு. மற்ற எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதுல பிஸியாக இருந்ததால ஷியாமை இன்னும் பார்க்கல. அட் ஆதி ரூம். விக்ரம், அண்ணா கூப்பிட்டியா? ஆதி, ஆமாடா இங்கே வா வந்து உட்காரு. விக்ரம் போய் உட்காராரு. விக்ரம் சொல்லுங்கண்ணா என்ன விஷயம்? ஆதி, ஏன் இப்படி பண்ண? விக்ரம்க்கு புரியுது ஆதி என்ன கேட்குறாருன்னு. எனக்கு அன்னைக்கு வேறு வழி தெரியலண்ணா. ஆதி, வழி தெரியலையா? என்னடா பேசுகிற நீ? கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா அன்னைக்கு அப்பா கிட்ட பேசி புரிய வச்சிருந்துருக்கலாம். இல்லடா அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளோ வருஷம் நான் என் தம்பி இழந்திருக்க மாட்டேன்டா. விக்ரம்க்கு கண் கலங்குது. ஐம் சாரிண்ணா, நான் அன்னைக்கு பொறுமையாக யோசிச்சிருக்கணும். ஆதி, போடா. விக்ரம், ப்ளீஸ்ண்ணா என்னை மன்னிச்சிடு. ஆதிக்கும் கண் கலங்குது. அன்னைக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தா நான் என் தம்பியை பிரிஞ்சிருந்திருக்க மாட்டேன் டா. ஆனால் நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிட்டால, உன் அண்ணா மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சுல அந்த நிமிஷம். விக்ரம், அண்ணா என்ன பேசுகிறேன், எனக்கு அந்த டைமில் என்னால் வேறு யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு தான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். மற்றபடி உன்னை நம்பாமல் இல்லை இல்லைண்ணா. விக்ரம் கண்டினியூஸ், சொல்லப்போனா நீ தான் நான் என் நம்பிக்கையே. ஆதி கலங்கின கண்ணோட, அப்போ ஏண்டா உனக்கு அன்னைக்கு இந்த அண்ணா இருக்காருன்னு நம்பலை, கைவிட மாட்டார்னு தோணாமல் போச்சு. விக்ரம் கண்ணீரோட ஆதி ஹக் பண்ணிக்கிறான். உட்காந்தே தான். விக்ரம், ஐம் சாரிண்ணா, எங்கே என் கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுமோன்னு பயந்துட்டேண்ணா. ஐம் சாரிண்ணா என்னை மன்னிச்சிடுன்னு அழுகிறாரு. ஆதிக்கும் கண்ணில் இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. அப்புறம் அவரும் அவரை ஹக் பண்ணி அழுகிறாரு. அப்புறம் ஆதி அவரை சியரப் பண்ணிட்டு விக்ரம் ஸ்பைனில் தட்டி கொடுக்குறாரு. ஆனால் விக்ரம் இன்னும் அழுதுகிட்டே தான் இருக்காரு. அப்போது டோர் கிட்டே நின்று, நம்மை போல் நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. அந்த பர்சன் உள்ளே வந்து, தட் பர்சன் தம்பியை பார்த்த உடனே தங்கச்சியை மறந்துடுச்சு அப்படி தானே? விக்ரம் ஆதி திரும்பி பார்க்குறாங்க. அங்கு சிந்து நிற்கிறான். விக்ரம் கண்ணை தொடச்சி சிரிச்சிட்டே, ஏய் வண்டக்கா அப்படியெல்லாம் இல்லை. ஆதி ஸ்மைல்ஸ், சிந்து அப்படி தான்டா, பாரு இந்த அண்ணாவை உன்னை பார்த்த உடனே என்னை டீலில் விட்டுட்டாரு. ஆதி ஸ்மைல்ஸ், இவ்வாள் அப்படியெல்லாம் இல்லை வான்னு ஹக் பண்ண கூப்பிடுறாரு. சிந்து, ஒன்றும் வேணாம் நான் வரமாட்டேன், அதான் இந்த சிபிஐ குரங்க கொஞ்சிட்டு இருந்தாங்களே அவனே கொஞ்சுங்க. விக்ரம், வண்டக்கா நான் குரங்கா? சிந்து, ஆமாம் குரங்கு, அதுவும் சிபிஐ குரங்கு. அதி, போது நிறுத்துங்க. ஏய் சிந்துமா, இவனும் நீயும் எனக்கு ஒன்று தான்டா, நீங்கள் ரெண்டு பேருமே என் பசங்க தான் டா, வா அண்ணா கிட்ட. சிந்து ஹாப்பியாக போய் ஆதியை ஹக் பண்ணிக்கிறான். இன்னொரு கையால் விக்ரமை கூப்பிடுறாரு, அவரும் ஹக் பண்ணிக்கிறான். சீன் ஃபைட்ஸ், எல்லாரும் கீழே இருக்காங்க எக்ஸப்ட் பாரு. ஷியாம் இன்னும் அதே மாதிரி தான் இருக்காரு. அப்போ மறுபடியும் விக்ரம் வந்து ஷியாம் பக்கத்தில் உட்காருறாரு. ஆதி ஒரு கால் பேச கார்டனுக்கு போயிடுறாரு. விக்ரம், ஆ மாமா நீ சொல்ல, ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஷியாம், அது வந்துட்டா மாப்பிள்ள, எனக்கு தங்கச்சி இருக்கால்ல, என் தங்கச்சி. அப்போ விக்ரமா சாப்பிட்டவான்னு அகிலா கூப்பிடுறாங்க. விக்ரம், மாமா இருடா சாப்பிட்டு வந்து உன் ஹிஸ்ட்ரியை கேட்குறேன். ஷியாம், சரிடா போயிட்டு வா. விக்ரம் லீவ்ஸ். பாவம், சாப்பிட்டு வரட்டும் சொல்லலாம். கொஞ்ச நேரம் போகுது. ஆதி உள்ள வந்து ஷியாம் பக்கத்தில் உட்காராரு. ஆதி, என்ன ஷியாம் செம ஹாப்பி மூடில் இருக்கு போல? ஷியாம் அவர் ஒரு லுக்கு விட்டுட்டு, மைண்ட் வாய்ஸ் சேம் க்வெஸ்சன். அப்படின்னு இல்லை மச்சா, நானே குளிரில் நடுங்கிட்டு இருக்கேன். ஆதி, என்ன ஆச்சு மச்சா? ஷியாம் ஆரமா, அதுடா மச்சா என் கூட ஒரு இம்சம் வந்து பிறந்துருச்சுல்ல. ஆதி, யார் என் பொண்டாட்டியா? ஷியாம், ஆ அவளே தாண்டா. ஆதி, அவளுக்கு என்ன? ஷியாம் மைண்ட் வாய்ஸ் சேம் டிஸ்டர்பன்ஸ், முழுசாக சொல்ல விடுடா. ஆதி, சரி சரி சொல்லு. ஷியாம், அவ ஆதிக்கு கரெக்டாக கால் வருது. ஆதி, 1 மினிட் ஷியாம் ஒரு இம்பார்ட்டண்டான கால் பேசிட்டு வந்துடுறேன். ஷியாம் காண்டா, ம் போட்டு வா. கொஞ்ச நேரத்தில் ஆதி கால் பேசிட்டு வராரு. அட் த சேம் டைம் விக்ரமும் வராரு. ரெண்டு பேரும் வந்து ஷியாமுக்கு ரெண்டு சைடில் உட்காராங்க. ஆதி விக்ரம், ஆ சொல்லு ஷியாம், மாமா என்ன சொல்லிட்டு இருந்த? ஷியாம் ஆரம்மா, அது வந்துடா. அப்போ கரெக்டாக ஆதி விக்ரம் இங்கே வாங்கன்னு விஜய் கூப்பிடுறாரு. ரெண்டு பேரும் எழுந்துக்கிறாங்க.
ஆனால் ஷாம் அவங்க ரெண்டு பேர் கையையும் டைட்டாக பிடிச்சி வச்சிருக்காரு. ஷாம், டே, நான் சொல்லி முடிக்கிற வரை எவனாவது எழுந்தீங்க இங்கே கொலை வீழுண்டா. ஆதி விக்ரம், என்னடா இப்படி பண்ணுற, அப்பா கூப்பிடுறான், விடுடா. ஷாம், முடியாதுடா, அவரை அப்புறமா போய் பார்த்துக்கோங்க, ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டுட்டு போங்க. ஏன் என்னை டைம் பாஸ்க்குன்னே வச்சுருக்கீங்களா? டா, ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் தாண்டா ஒரு விஷயத்த மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறது? ஒழுங்காக கேட்டுட்டு போங்கடா, இல்லைனா என் மண்டையே வெடிச்சிடும். ஆதி விக்ரம் இவரை பார்த்து சிரிக்கிறாங்க. சரி சரி, சொல்லி தொலை. ஷாம், ஆ, குட் பாய்ஸ். ஆதி, சி, சீக்கிரம் சொல்ல இல்லைனா எழுந்து போயிடுவோம். ஷாம், சரி சரி, இரு சொல்கிறேன். அது வந்து மச்சான், என் தங்கச்சி இருக்காளே தங்கச்சி. ஆதி, டே, லண்டன், இதை தான் அப்போவே சொல்லிட்டேடா, அடுத்து போடா, ஒரே இடத்துல சுத்தாம. ஷாம், சரி சரி, அது அவ காலையில் என் ரூம்க்கு வந்தாடா. அப்போது என்ன நடந்திருக்கும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். டு பி கண்டினியூட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காதல் தொடரும்.